நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த காணொளி வழியா உங்களை நான் சந்திக்கிறேன். மக்களாகிய நீங்க வாக்களிச்ச காரணத்தினாலதான் இந்த முதலமைச்சர் பொறுப்புல நான் உட்கார்ந்திருக்கிறேன். நீங்க அளிச்ச ஒவ்வொரு வாக்கும் இன்னைக்கு நான் கோட்டையில உட்கார்றதுக்கு அடித்தளமா அமைஞ்சது. இவங்களுக்கு வாக்களிச்சா கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துவாங்க, மக்களுக்கு ஏராளமான உண்மைகளை செய்வாங்கன்னு நம்பி நீங்க வாக்களிச்சீங்க. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாங்க இம்மி பேசாம காப்பாத்திட்டு இருக்கோங்கிறத நெஞ்சு நிமித்தி என்னால சொல்ல முடியும். நீங்க எங்களுக்கு வாக்களிச்சீங்க, நாங்க உங்களுக்கு கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிய காப்பாத்தி இருக்கிறோம். அதனாலதான் உங்க முன்னாடி தைரியமா நான் பேசுறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். நான் அதை வெளியிட்டப்போ தலைவர் கலைஞர் பாணியில சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு சொன்னேன். ஆட்சிக்கு வந்து இன்னையோட 4 மாசம் தான் கடந்திருக்கு. இந்த 4 மாசத்துக்குள்ள சொன்னதுல பெரும்பான்மையை செஞ்சிட்டோம். 505 வாக்குறுதிகளை தந்தோம், அதுல பெரும்பாலானதை நிறைவேற்றிட்டோம். என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோங்கிறத நீங்களே பாருங்க. மே 7ஆம் தேதி பதவியேற்ற சில மணி நேரத்திலேயே 5 முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டேன். 2,09,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 4,000 கொரோனா நிவாரண நிதி உதவி, ஆவின் பால் லிட்டருக்கு ரூபாய் 3 குறைப்பு, மகளிருக்கு அரசு நகர பேருந்துகளில் இலவச பயணம், மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை, தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவினத்தை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அரசே ஏற்பு. இந்த 5 முதல் 4 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தவை. இதன் தொடர்ச்சியாக வேளாண்மை உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் முதன்முறையாக வேளாண்மை துறைக்கென்று தனியான ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகை 2,756 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வழங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. ஊரக பகுதிகளில் 1,200 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவது, நமக்கு நாமே திட்டத்தை உள்ளூர் சமூகங்களோடு இணைந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்துவது, இயற்கை வேளாண்மை வளர்ச்சி திட்டம் என்ற உன்னத திட்டம் நடப்பு 2021-22 செயல்படுத்துவது, அண்ணா நூற்றாண்டு நூலகம் புது பொலிவுபெறும் வகையில் புனரமைத்தல் மற்றும் மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் அமைத்தல், ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்க வெல்லக்கூடிய வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய், வெள்ளிப்பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு 2 கோடி ரூபாய் மற்றும் வெண்கலப் பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு 1 கோடி ரூபாய் வழங்குதல், பத்திரிகையாளர்கள் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம், மீத்தேன், நியூட்ரேனா, கூடங்குளம் அணுமில் நிலையம் மற்றும் 8 வழிச்சாலை திட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் பொதுமக்கள் மீது போடப்பட்ட 5,570 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன, 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் தாக்கல் செய்தல் மற்றும் தீர்மானம் நிறைவேற்றுதல், கொரோனா சிகிச்சை பணியில் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் கொரோனா இழப்பீட்டுத் தொகை, கொரோனா நோய் தொற்றால் காவல்துறையில் உயிரிழந்த காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவலர்களின் குடும்ப வாரிசுதாரர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் நிவாரணத் தொகை, குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த அனைத்து நபர்களுக்கும் 15 நாட்களுக்குள்ள ஸ்மார்ட் கார்டு வழங்குதல், இத்திட்டத்தின் கீழ் 5,49,505 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன, தமிழக அரசிற்கு ஆலோசனைகளை வழங்கிட முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது, பணியில் இருக்கும்போது உயிரிழக்கும் அரசு பணியாளரின் குடும்பத்தினருக்கு குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் உதவித்தொகை 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது,
ஸ்டெர்லைட் சம்பவம் குறித்து தவறாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண தொகை மற்றும் கல்வி தகுதி அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டது மகளிர் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு கால விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டது அரசு பணிகளில் மகளிருக்கான இடஒதுக்கீடு 40% உயர்வு இப்படி தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள்ல பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டசபை விவாதங்களை முழுமையா கவனிச்சவங்களுக்கு நான் சொல்றது முழு உண்மைங்கிறது தெரியும் ஆளுநர் அறிக்கையில 51 வாக்குறுதிகளும் எனது பதிலுரையில 2 வாக்குறுதிகளும் நிதிநிலை அறிக்கையில 43 வாக்குறுதிகளும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில 23 வாக்குறுதிகளும் அமைச்சர்கள் வெளியிட்ட அறிவிப்புகள்ல 64 வாக்குறுதிகளும் இதர அறிவிப்புகள்ல 16 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு மொத்தம் 202 வாக்குறுதிகள் அரசோட அறிவிப்புகளா வெளியிடப்பட்டுள்ளன என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறதுல பெருமை அடைகிறேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் தேர்தல் அறிக்கையில சொல்லாத பல நல்ல செயல்களும் செய்யப்பட்டுள்ளன அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து தொழிற்கல்வி இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தல் இப்படி இடம்பெற்றவர்களுக்கு கட்டணம் முழுமையாக செலுத்த வேண்டியதில்லை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 14 வகையான மளிகைப் பொருட்களின் தொகுப்பு திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணச் சலுகை கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்கும் கொரோனாவால் தந்தை அல்லது தாயை இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தந்தை அல்லது தாய்க்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை தமிழ்நாட்டில் உள்ள முகாம்வாழ் இலங்கை தமிழர் நலனை பேணி வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியின நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படும் வகையில் உருவாக்க சட்டமேற்றுவதற்கான நடவடிக்கை பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறையினர் முன்கள பணியாளர்களாக அறிவிப்பு அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கான சிறப்பு ஊக்கத்தொகை 5000 ரூபாயாக உயர்வு கொரோனா தொற்றால் உயிரிழந்த அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்துறையினர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழன் திராவிடம் ஆகிய சொற்களை அரசியல் களத்தில் முன்னெடுத்து போராடிய அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் கப்பலோட்டிய தமிழன் வஉசியின் பெருமையை போற்ற 14 அறிவிப்புகள் பாட்டுக்குறு புலவன் பாரதியை போற்றும் வகையில் 14 அறிவிப்புகள் சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க குழு 1987 ஆண்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பலியான சமூக நிதி போராளிகளின் நினைவாக விழுப்புரம் மாவட்டத்தில் ரூபாய் 4 கோடி செலவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் தொடக்கம் எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு அரசு மரியாதை கோவில்பட்டியில் சிலை இடைசேவலில் அவர் படித்த பள்ளி புதுப்பிப்பு தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் 5 லட்சம் பரிசு தொகையுடன் கூடிய இலக்கிய மாமணி விருது உருவாக்கம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்களில் ஞானபீடம் சாத்திய அகாடமி போன்ற தேசிய விருதுகள் மாநில இலக்கிய விருதுகள் புகழ்பெற்ற உலகளாவிய அமைப்புகளின் விருதுகள் பெற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் வசிக்கும் மாவட்டத்தில் அல்லது விரும்பும் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு மூலமாக வீடு வழங்கப்படும் தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றி கலைஞரின் கனவை நனவாக்கும் வகையில் அனைத்து சாதி அர்ச்சகர்கள் பெண் ஓதுவார் நியமனம் தகைசால் தமிழர் விருது உருவாக்கப்பட்டு முதல் ஆண்டில் பொது உடைமை இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் விடுதலை போராட்ட தியாகியுமான தோழர் என் சங்கரையா அவர்களுக்கு நேரில் வழங்கப்பட்டது சிவகலை ஆய்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தமிழர் நாகரிகத்தின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் மற்றும் உலகம் முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என சட்டமன்றத்தில் அறிவிப்பு இவை அனைத்துக்கும் மேலாக பகுத்தறிவு பகிரவன் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து சமூக நீதி உறுதிமொழி ஏற்பு இதெல்லாம் நாங்கள் அறிவிக்காதது ஆனால் செஞ்சு கொடுத்தது
சொன்னதை செஞ்சவங்க மட்டும் இல்ல, சொல்லாததையும் செஞ்சு கொடுத்தவங்க நாங்க. 505 வாக்குறுதிகள்ல இந்த 4 மாசத்துக்குள்ள 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிய அரசு இந்திய துணைக்கண்டத்திலேயே திமுக அரசாகத்தான் இருக்கும். இதனை ஏதோ ஆரம்ப வேகம்னு நினைக்க வேண்டாம், எப்பவும் இப்படித்தான் இருப்போம், எல்லா நாளும் இப்படித்தான் செயல்படுவோம். இப்ப அறிவிச்சது போல 3 மாசத்துக்கு ஒரு முறை நானே உங்ககிட்ட இதை சொல்வேன், நிறைவேற்ற வாக்குறுதிகளை நானே உங்களுக்கு பட்டியல் போட்டு காண்பிப்பேன். வாக்களிச்ச மக்களை 5 ஆண்டுகள் கழிச்சு தானே பார்க்க போறோம்னு அலட்சியமா இருக்கிறவன் இல்லனா, என்னை இயக்கிக் கொண்டிருப்பது மக்களாகிய நீங்களும் எனது மனசாட்சியும் தான். நீங்கள் உத்தரவிடுங்கள், உங்களுக்காகவே உழைக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.